நம்ம ராஜன் சார் சொன்ன மாதிரி நமக்கு தாய்க்குளம் தான் முதல் மாவட்டம், முதல் மாதிரி கொடுக்கணும். தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு அது, பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது. அதனால முதல்ல கதாநாயகியை பாராட்டிடுவோம். பெண்கள் அங்கேதான் ஆரம்பிச்சிருவோம், லைஃப் அங்கேதான் ஆரம்பிச்சது, இங்கேயும் அங்கேதான் ஆரம்பிச்சிடும். அப்படியே முதல்ல அவங்க அழகாக தமிழில் பேசினாங்க. நிறைய இப்போ நாகராஜன் சார், சுபாஷ் சார் நம்ம இருப்போம், ஏறத்தாழ ஒரு 500 மேலே பேர் நினைக்கிறேன் ஆர்டிகலிஸ். அதில் 1-2 நிகழ்ச்சியில் தான் கதாநாயகிகள் தமிழில் பேசியிருக்காங்க. அந்தளவுக்கு தமிழ் ஆடி இருக்கு. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர சார், அவர் என்ன சிறப்புனா, ஒரு கருப்பான ஆளை ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி அவர் பெரிய ஸ்டாராக சூப்பர் ஸ்டாராக உருவாக்கிக்குவார். அவர் கருப்பாக ஆம்பு இருந்தால் போதும், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு கருப்பாக ஒரு பொண்ணு இருந்தால் அவங்கள கதாநாயகம் அறிமுகப்படுத்தி பெரிய கதாநாயகி ஆக்கி பெரிய அவார்டு, நேஷனல் அவார்டு, ஊரச அவார்டு வரைக்கும் வாங்கி கொடுப்பாரு பால் மெட்ராஸா. அவருக்கு அந்த சிறப்பு. அந்த பள்ளியிலிருந்தான் சக்தி மகேந்திரா வந்திருக்காங்க. ஒரு கருப்பு தமிழச்சு பெருமையாக இருக்கும். நாங்கள் கருப்பு தமிழ்நாளும் பெருமைப்படுவோம், கருப்பு தமிழச்சினாலும் பெருமைப்படுவோம். எங்கள் தமிழ்நாடு எங்களுக்கு பெருமை தான் அப்படி. சக்தி மகேந்திர மகேந்திராங்கிறது பெரிய குடும்பத்தில் அவர் வந்து குரு பேரும் மகேந்திரா. அவர்தான் குரு வச்ச பேர், எப்படி சிவாஜிராவுக்கு வந்து ரஜினிகாந்த் பேர் வச்சாரோ பாலசிங்க சார், அதே மாதிரி பாலமந்திரா வந்து சக்தி மந்திரம் வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய உஷாராயிருந்தோம். அப்புறம் ப்ரொடியூசர் ஹீரோ பிரபுஜித் அவர் ஒரு விஷயத்தை எஸ்கேப் ஆயிட்டார் ராஜன் சார்ட்டிருந்து. இப்போ புதுசுரே ஹீரோங்கும் போது சம்பளம் பற்றி பேச முடியாது, நீங்கள் என்ன சம்பளம் வாங்கிக்குவார். அதனால ராஜன் சார் வந்து இங்கே எஸ்கேப் ஆயிட்டார் பிரபுஜித்து. இதுவே உங்களுக்கு பெரிய எஸ்கேப் தான் நீங்கள். ஆமாம், இங்கே எங்கேயும் பயப்பட தேவையில்லை, ராஜன் சார் தான் பேசிட்டு வரன்ட்டு. மதுசூதனன் சார் பேசும்போது இயக்குனர் நாகராஜ் வந்து கோவப்படுவார். ஒரு டைரக்டருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இல்லை, அதெல்லாம் வந்து சிறப்பு. ஒரு டைரக்டர் கோவப்பட்டா தான் நீ கூப்பிட முடியும். கோபம் வச்சுக்கே நம்ம கூப்பிடுறாங்க. அதனால கோபம் தான் நம்முடைய இயக்குனருக்கு சிறப்பு. கோபம், கதை, திரைக்கதை, டைரக்ஷன், அப்பதான் நீ போடணும், இல்லைன்னா அவ்வளோதான். இன்னொன்று நாகராஜ் சாரு பேசும்போது ஒன்று சொன்னார், அதான் உண்மை. சினிமாவை நம்ம நேயிச்சா உண்மையிலே லவ் பண்ணலாம், அது நம்ம கைவிடாது. சினிமாக்காங்க கைவிடுவாங்க, சினிமா கைவிடாது. நம்பிக்கையோடு இருந்தால் ஆனால் உண்மை நேசிக்கணும். சினிமாவுக்கு ஏதோ பேருக்காக வந்தோம், புகழுக்காக வந்தோம், பணத்துக்காக வந்தோம், சினிமாவில் வந்த சரி நிறைய விஷயம் வராங்க, நிறைய என்ஜாய் பண்ணலாம். சினிமா குளிர்ந்து போச்சிடும் உங்களை, அது மாதிரி நினைச்சிங்கன்னா சினிமா உண்மையாக நினைச்சிங்க கண்டிப்பாக முடிச்சு, அது தலை தூக்கி வச்சிடும், கிரீடமாக வச்சிடும். தமிழ் திரைத்தாய் தலையை நம்ம கிரீடமாக வந்துடலாம் சார் சினிமாவை நேயிச்சா. அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த நேசிப்பு இருக்குது, அதனால தான் பாருங்கள் நீங்கள் விலகி போனாலும் உங்களை விடலை. அது கொஞ்சம் தான் வேறு விலைக்கு விருப்பிய, அது கலைத்தையை பார்த்துட்டே இருக்கும். எவன் நம்ம நேசிக்கிறான், நம்ம எவன் நம்ம பாஸ்வேர் பார்க்குறான், கைவிடாது. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம். நம்ம விஷயத்துக்காக இருக்குது, அது இப்போ பேசணும், அது இன்னொரு பேசணும். ஆக்சுவலி நான் இங்கே உட்காந்துருக்க முடியாது, இங்கே உட்காந்துட்டேன். இன்னும் அவ்வளவு சிறந்த பேச்சாளர் கூட அன்றைக்கி இங்கே மேலே இருந்தாங்க, நான் ரொம்ப ரசித்து கேட்டேன். நிறைய விஷயங்கள், நல்ல அற்புதமான மேடை. இன்னைக்கு நான் வந்து
சுபா சாரோட பேச்சுக்கு நான் வந்து ரசிக்கிறேன். நிறைய நல்லா அழகா பேசுவார், நம்மளோட அடாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மனசுல அடாடாங்கும் அந்த அளவுக்கு சில நிறைய விஷயம் பேசுவார். இன்னைக்கு ஒரு விஷயம் பேசினார் பள்ளிக்கூடங்களை பத்தி. ஸ்கூல்ல இப்ப நான் படிக்கும்போது கூட அந்த வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பிடி பீரியட் இருக்கும். அன்னைக்கு மற்ற நாடு ஸ்கூல் கட்டடிப்போம், என்னைக்கு பிடி ஸ்கூல் இருக்கோ அன்னைக்கு அடிக்க மாட்டோம். ஏன்னா அதோட நேசிப்போம். கரெக்டா அந்த எக்ஸாம் நெருங்க நேரத்துல தான் சார் சொல்ற மாதிரி அப்படி சயின்ஸ் போயிட்டே இருக்கும், அடுத்த பீரியடு பிடி பீரியட் இருக்கும், எப்படா முடியும் இருப்போம். கரெக்டா நம்ம வாத்தியாரு சயின்ஸ் வாத்தியாரு பையன் அனுப்பி பிடி மாஸ்டர் போய் டியூஷன் கேட்கலாம் முடிஞ்சு கதை. சின்னடா அது எப்படா முடியும் இருந்தா சில பணது மாதிரி தான், எப்படா முடியும் இருக்கும் அடுத்து பார்க்க போட்டுருவாங்க அந்த மாதிரி சுதந்திரம். ஆனா ஒரு விஷயம் சொன்னாரு, இப்பெல்லாம் ஸ்கூல்ல இருந்து பிடி கூட குறைஞ்சு போச்சு, நீ கிரவுண்டே இருக்காதான்னு சொன்னாரு. சார் இனிமே ஸ்கூல்ல தமிழே இருக்குமான யோசிக்க, நீங்க ஸ்கூல்ல தமிழ் இல்ல, ஆரம்ப பள்ளியிலிருந்து எட்டாவது ஒன்பது வரைக்கும் தனியார் ஸ்கூல்ல உட்பட நிறைய ஸ்கூல்ல தமிழ் பாடம் இல்லை, நம்ம தமிழே வந்து தவிக்கிறோம் கிரவுண்டு போறதுக்கு ரொம்ப நாளும் ஆகாது. ராஜன் சார் ரொம்ப அழகா சொன்னாரு, விரும்பினா பிறமொழி படிக்கலாம்ட்டு. இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ல பெரிய அவமானம் என்னன்னா, நம்ம தமிழ் படம் விருப்ப படமா இருக்கு, நம்ம தமிழ் என்ன விருந்தாளி மொழியாயா, தமிழ்நாட்டுல தமிழ் பள்ளிக்கூடத்துல தமிழ் படம் விருப்ப படம், இந்த அணியா தெரிஞ்சு போய் சொல்றது. நம்ம இந்திய எதிர்க்கிறோம், இந்திய ஒழிக்கிறோம், அது எக்கடி கட்டு போய் நம்மளுக்கு விரும்பினா இந்திய படிக்கிறோம், இன்னத்துக்கு போடுறோம், அது அவங்க இஷ்டம். தமிழும் தமிழை படிக்கணுமா வேணாமா, இன்னைக்கு நீங்க டெஸ்ட் வேணா போங்க, ஒரு ஏழு சர்டிஃபிகேட் எட்டு வருஷம் பேரு கூப்பிடுங்க, அவனை தமிழ் எழுத சொல்லுங்க, தமிழ் பேசுவான், தமிழ் எழுத சொல்லுங்க, தமிழ் படிக்க சொல்லுங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு தமிழோட ஆபத்தான நிலையில தமிழ் இருக்குன்ட்டு. இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு, இந்திய கட்டாயப்படமாக்கலாம் எதிர்ப்போம், அது தமிழின் கடமை, அது அது தமிழின் உரிமை. அது என்னை வந்து நீ வந்து இந்தி பாடுறான்னு திணிக்க முடியாது என்னைய, ஆனா தமிழ் எழுதிக்கிருக்க அதை யாருக்கா பாத்துறது. இந்திய படிக்கலாம்னு சொல்லுங்க, ஓகே நான் படிக்கல, தமிழ படிக்க சொல்லியா அப்போ, அது யார் சொல்றது, தமிழ்நாட்டில் யார் சொல்றது அதை. ஆனா இன்னைக்கு வந்து தமிழ் அழியாம காக்குற நிலைமை தான் தமிழ் இருக்காங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஸ்கூல்ல கிரவுண்டு காணாமல் போன மாதிரி தமிழ் காணாமல் போகக்கூடாது, வடிவில் காணாம போட்டு கிணத்து காணாமல் போச்சுனாங்களே, அது மாதிரி நாளைக்கு தமிழ் காணாம கூட நம்ம கம்மியாக கண்ணு கொடுக்கணும் சார் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துடும் போ. அதனால கிரவுண்டையும் காப்பாற்றுவோம், நம்ம அண்டர் கிரவுண்டையும் காப்பாற்றுவோம். இன்னைக்கு சிறந்த பேச்சு முகமது அம்சத் சார், நிறைய விஷயங்கள் நல்லா தெரியும். ஒரு கால்பந்து விளையாட்டோட சிறப்பை அவ்வளவு அழகா சொன்னார், வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொன்னாரு. ஆனா அது ஒரு ஆபத்து இருந்துச்சு, கால்பந்து விளையாட்டு வந்து விவேகானந்தர் வந்து பாட்டினாருன்னு சொல்லிட்டாரு, அவர் ஆன்மீகவாதி, இதனால காப்பதில் அடுத்து தடவை திரும்பணும் பயமா இருக்கு எனக்கு. யாரும் சிந்த பரவாயில்ல, வேலை சொல்லும் போது ஒரு ஆன்மீக விளையாட்டு நல்லா இருக்குன்னா போட்டு தடைய, அது வந்து அது கொஞ்சம் யோசிக்கொண்டே இருக்கு. சும்மாவே நம்மளும் சொல்றா, நம்ம இப்பெல்லாம் ஒரு தேசப்பட்டோட தெய்வ புத்தியோட சொன்னாலும் சங்கின்றாங்க, நம்மளை நாட்டை நேசி சங்கி, சாமி கும்பிடு நீ சங்கி, பிறந்த பாராட்டுனா சங்கி, ஒன்றிய அரசு சொல்ல மாட்டேன் மத்திய அரசு சங்கி, ஓ என்னையே படிச்சுட்டேன் எப்படிதான் இது பற்ற காட்டுறது, இதுல வேண்டாம் ஐயா உட்கார வச்சாங்க என்னைய பக்கத்துல நேஷனல் எடுத்து கொடுப்பாங்க, பேரரசு முழு சங்கியா மாறி விட்டாரு. இப்பெல்லாம் சங்கி சொல்ல பெருமை கொடுக்கணும், ஏன்னா நம்ம உண்மையாக இருந்தோம், நாட்டை நேசிக்கணும் இருக்கோம்,
தெய்வத்தை நேசிக்கணும் அர்த்தம். அதனால அந்த கதை விட்டுருவோம். அப்படியே கால்பந்து விளையாட்டு தான் இந்தியாவிலே சிறந்த விளையாட்டு. அதுதான் ரெண்டு டீமுக்கும் ஈக்குவல் பவர் உள்ள விளையாட்டு. அதுதான் சுறுசுறுப்பான விளையாட்டு. இந்தியாவின் சிறப்பு கால்பந்து விளையாட்டு. ஆனா என்ன செய்யாது, கொஞ்ச காலத்தில் கிரிக்கெட்டுக்கு பெருசாக்கிட்டாங்க. இது சுதந்திர விளையாட்டோ அதைத்தான் பெருசாக்கி இன்னைக்கு மீடியாக்கள்லையும் ஒளிபரப்பு இன்னைக்கு கிரிக்கெட் தான் பெருசாகி போச்சு. நாட்டுப்பற்றே காட்டுற அளவுக்கு கிரிக்கெட் தான் ஆகி போச்சு. கால்பந்து விளையாட்டுக்கும் எங்கள் சினிமா துறைக்கும் சில ஒற்றுமை உண்டு. ரெண்டுமே வாழ்க்கை கற்றுக்கொடுப்பேன். என்ன ஒரு சின்ன வேறுபடணும்னா, கால்பந்து விளையாட்டில் கால் கீழே பால் எடுத்து விளையாடுவாங்க. சினிமாவில் கால் கீழே இந்த மாதிரி கலைஞர்களில் எட்டி வச்சு விளையாடுவாங்க. சினிமாக்கிற நிலைமை அப்படித்தான். வெற்றி அடைவதற்கு போராடுவோம். வழுக்கு மரம், வழுக்கு மரம் சொல்லுவாங்கல்ல, திருவாரூர் வைப்பாங்க வழுக்கு மரம். அது மாதிரி தான் சினிமாவில் முன்னேறி மேலே ஏறி அந்த பானையை பிடிக்கிற மாதிரி தான் வெற்றி அடைகிறது. வழுக்கு மரத்தை ஏறும்போது ஒரு பை ஹெல்ப் பண்ண மாட்டான், தூக்கி விடுறது. நம்மளா வலிக்கி 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 ஏறி பிடிச்ச உடனே கீழே பாரம் தெரியும். என்னன்னு பார்த்தா இந்த கால் நாள் தூங்குவான், இந்த கால் நாள் தூங்குவான், இங்கே இழுத்து விடுறது. இதுதான் சினிமா. நாம் வந்து போராடும்போது ஒரு டீ ஆக்கிட மாட்டாங்க, ஆனால் வெற்றி அடைஞ்சிக்க பிறகு கூட வந்து குழி வச்சுருவாங்க. இது மாதிரி கால்பந்து விளையாட்டு மட்டும் இல்லை, எங்கள் சினிமாவும் எங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும், கற்றுக் கொடுத்துருச்சு. ஏன்னா போராடி ஜெயிக்கிறதுங்கிறது எப்படி கோல் போகிறது, எப்படி கால்பந்தில் பெரிய போராட்டம் போகிற மாதிரி சினிமாவும் ஜெயிக்கிறதுல எங்கள் வெற்றியை பறிச்சுருவாங்க. சினிமத்தில் இங்கே பந்தத்தையும் பறிப்பாங்க, எங்கள் வெற்றியே பறிச்சுது தூக்கி வச்சு தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி சினிமா வந்து ஒரு போட்டை ஜெயிக்கணும். போலாமா ஊர் போலாம், ஒரு ஒரு சின்ன படமும் சொல்ல முடியாது. பெரிய படத்துக்கு தான் இப்போ வந்து உழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, சின்ன படத்துக்கு தான் உழைப்பு ஜாஸ்தி. சின்ன படம் தான் உணர்வுபூர்வமாக உழைப்பு கொட்டி உழைக்கிறடா, கொஞ்சம் சின்ன படங்கள் தான். பெரிய படம்னா வசதியாக வாழ்ந்துட்டு வசதியாக வந்துட்டு போயிடுவாங்களா. இங்கே பெரிய இடத்துக்குலாம் பெரிய பட ஷூட்டிங்லாம் போனால் ராஜேஷ் சார் பார்த்துருப்பாரு. அது நான் அடுத்தது அடுத்த இதுக்கு என்ன, இப்போ அந்த கண்ணி வெடி இருக்கான், கால் மிதிச்சு எடுத்தாலே வெடிச்சிடும், கால் மிதிச்சிடம்லாம் வெடிக்கும் அங்கே கண்ணி வெடி. அது மாதிரி ராஜேஷ் சார் வந்து டிசைன் எடுக்க வந்தாலே கண்ணி வெடி வைக்க மாட்டான், வந்து போனால் கண்ணி வெடி வெடிச்சிடும். பெரிய படங்கள்லாம் போய் பார்த்து ஷூட்டிங் போனால் சார் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கேரவன் 20-30 கேரவான் எதுக்குன்னு தெரியல, அவரோட உசுட்டி போயிட்டு ரொம்ப வடிச்சிருச்சு. ஒரு பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு எவ்வளவு கேரவான். பெரிய படங்களில் முதல்ல நான் பிரபுஜித்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களால் நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியன் உங்களுக்கு இன்னைக்கு வாழ்ந்துருப்பாங்க, ஊதியம் போட்டிருப்பாங்க, வாழ்வார வந்து சீக்கிரம் வச்சிருக்கீங்க. எதுக்கு ஏன் சொல்றேன்னா, பெரிய படங்கள்னு போனாலே அங்கே பெரிய கேமரா, நம்பர் ஒன் கேமரா, பெரிய கேமரா ஒன்று போடுவாங்க. அவங்க கீழே உள்ள அசன்ட் எல்லாமே 2 வருஷத்தில் லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க. பெரிய மேக்கப் மேன் பெரிய ஆள் தான், காஸ்டியூமர் பெரிய ஆள் தான். அது மாதிரி லைட் பாய், அந்த லைட் பாய் கூட அவங்க செல் பண்ண ஆள் கூப்பிடுவாங்க ஒரு யூனிட் வந்து. எல்லாமே மினிஸ்டர் பெரிய ஆள் தான். பெரிய படங்களில் பெரியவர் நடிக்கிற படங்களில் எல்லா டெக்னீஷியனும் ஏற்கனவே நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆனவங்க தான் அதில் வாழ்வாங்க. இந்த மாதிரி சின்ன படங்களில் தான் கஷ்டப்பட்ட டெக்னீஷியன் வாழ்வாங்க. அதனால் இந்த தமிழ் திரைகளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப வணங்குறது மதிக்கிறது யாருன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுக்கிற பிடிச்சது தான்.
இவங்க மாதிரி குடிசில வந்து படம் எடுக்கலாம். நிறைய பேர் சினிமாவில் இருக்க நிறைய கஷ்டப்படுற டெக்னீஷியன்கள் அவங்க வாழ்க்கை வேற கேள்விக்குரியாரு சார். பிரபஞ்சத்துக்கு முதல் வெற்றி நிறைய சிறிய டெக்னீஷியன்ல வாழ வச்சீங்க சார், சோறு போட்டீங்க சார். அந்த புண்ணியம் தான் சார் உங்களுக்கு முதல் வெற்றி. அதுக்கடுத்து படம் ரிலீஸ் ஆகுறது ரெண்டாவது வெற்றி, மூணாவது வெற்றி படம் ஹிட்டு, நாலாவது வெற்றி நாங்களும் சம்பாதிச்சுன்னு காசும் லாபம் பார்க்குறோம். ராஜன் சார் அதுக்கு தானே நாலு வெற்றி இருக்கு, ரிலீஸ் ஆகிறது வெற்றி, படம் வெற்றி அடைகிறது ரெண்டாவது வெற்றி, வசூல் வர்றது மூணாவது வெற்றி. அது நல்ல மணிக்கு அது அது வெற்றி இல்லை, அது துரோகம். அது போலாம் போலாமா ஊர்வலம். இந்த ஊர்வலம் வந்து பெரிய ஒரு வெற்றி ஊர்வலமா அமையணும். இந்த நான் பார்த்துக்கிட்டது மீஸ்வெட்டர் ஒற்றுமை, ஒரு பின்னணி அமைச்சிருக்காரு, ஒருத்தர் ஒரு சாங் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே மாறி மாதிரி பாட்டுனாக்க அது சுபாஷ் சார் குறிப்பிட்டாரு. ஓகே, சாலை ஓடுக்கும்போது எங்கள்கிட்ட ஒரே சாலை போடுங்க நாங்கள் சார். இதுதான் சார் ஒற்றுமை, இதுதான் தமிழ் திரை, இதுதான் தமிழகம், இதுதான் சார் இந்தியா. எங்களுக்குள்ள மதம் ஜாதி வேறுபடம் இல்லை, ஆனால் சமீப காலத்தில் நம்ம தமிழகம் வந்து 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுச்சோன்னு டவுட் வருது சமீபத்தில். இப்போ தான் நிறைய ஜாதி பிரச்சனை கிளப்புறான், இப்போ நிறைய மத பிரச்சனை கிளப்புறான். ஒரு 50 வருஷமா எல்லாரும் தாண்டி வந்துட்டோம் சார், மதத்தை தாண்டி ஜாதியை தாண்டி எல்லாம் ஒன்று கொண்டா வந்துட்டோம். எங்களே நீ இப்ப இழுக்கிறாங்களே, யார் இழுக்கிறது? எவன் இருக்கான் துவச்சி தமிழ் துவச்சி ஜாதியை வச்சு மதத்தை வச்சு இந்த தமிழத்தை பின்னோக்கி யார் இழுத்தாலும் சரி அவன் தான் முதல் தமிழ் துறைக்கு நன்றி வணக்கம்.